அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் உகுந்தன் இன்றைக்கி நாம் பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்தாகவும் நமது அன்றாட வாழ்க்கையில் உணவில் பயன்படுத்தக்கூடியதுமான வெந்தயத்தை பற்றி அதோட மருத்துவ பயன்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிடும்போது என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் இதெல்லாம் பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்துல பார்த்தீங்கன்னா சராசரியா ரெண்டரை கிராம் புரோட்டீனு ஆறரை கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு மூணு கிராம் ஃபைபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பி வைட்டமின்கள் கால்சியம் மெக்னீசியம் காப்பர் அது மாதிரியான தாது உப்புகள் நிறையா இருக்கு குறிப்பா அதில் இருக்கிற இரும்பு சத்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய இரும்பு சத்துல இருபது சதவீதம் இருக்கு இந்த வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் இருக்கு அதில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அவங்களோட உணவு முறை உடற்பயிற்சி மருந்துகளோட வெந்தயத்தையும் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இதுக்கு காரணம் வெந்தயம் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும் ரெண்டாவது வெந்தயத்தில் அதிகப்படியான நார்சத்து இருக்கிறதுனால அதை உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரை வந்து ரத்தத்தில் பொறுமையாக கலக்கும் பழங்கள் பற்றியே போன வீடியோவில் நாம் இந்த நார்சத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சில பேருக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கும் நார்மலாகவும் இருக்காது டயபெட்டிக் ரேஞ்சிலேயே இருக்காது அவங்களாம் அந்த உடற்பயிற்சி கூட வெந்தயமும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு போகாமலே இருக்கலாம் ரெண்டாவது வெந்தயம் ரெகுலராக சாப்பிடும்போது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகும் அது கூட இந்த வெந்தயத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதயத்தில் ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அத்ரஸ்குளரோசிஸ்ன்ற ரத்த நாள அடைப்பு வராமல் தடுக்குது மூணாவது பெண்களுக்கு இது ரெண்டு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று பாலோட்டம் தாய்மார்கள் வெந்தயம் ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களோட தாய்ப்பால் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது சில பேருக்கு இந்த மாதவிடாய் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேர் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சுருண்டு படுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும் அது மாதிரி சமயத்தில் வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி மூணு வேலையும் சாப்பாடு கூட கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கான வயிறு வலி கொஞ்சம் கம்மியாகும் அடுத்தது ஆண்கள் ரெகுலராக வெந்தயம் சாப்பிடும்போது அவங்க உடம்புல டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோன் அளவு அதிகமாகும் ஆண்களுக்கு தசைகள் மற்றும் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் அவங்களோட இனப்பெருக்க உறுப்புகளோட சீரான வளர்ச்சிக்கும் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரொம்பவே முக்கியம் குறிப்பா அந்த ரெகுலரா வெந்தயம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வந்து கம்மியாகும் இந்த வெந்தயத்தில் அதிகமா இருக்கிறதுனால அதை ரெகுலரா சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வராம இருக்கும் இந்த வெந்தயக்கீரையில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால அதை ரெகுலராக சாப்பிடும்போது ரத்த சோகை பிரச்சனை கூட வராமல் தடுக்குது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இந்த வெந்தயம் வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது கிராம் வரைக்கும் சாப்பிட்றது சேஃப்னு யூஎஸ்ல இருக்கிற எஃப்டிஏ சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்லாம் அதே சமயம் பாலூட்டும் தாய்மார்கள் மாதவிடாய் சமயத்தில் வயிறு வலி அதிகமாக இருக்கிறவங்க எர்டைல் டிஸ்பங்ஷன் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிராம் வரைக்கும் சாப்பிட்லான்னு சில அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில தீமைகளும் இருக்கு அதுல குறிப்பா குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி எந்த வயதினராக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடும்போது இந்த வாயு தொல்லைன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வெந்தயத்துக்கு கர்ப்பப்பையை சுருங்க வைக்கிற தன்மை இருக்கு அதனால கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடக்கூடாது ஆனால் டெலிவரிக்கு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த வீடியோவில் நாம வெந்தயத்தோட நன்மைகளையும் தீமைகளையும் பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்